தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆ சரி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. ஜெய், சூர்யா மாதிரியே கம்பெனியை எடுத்து நல்லபடியா பண்ணணும். நீ பெரிய ஆளா வளர்ந்து இன்னும் பல பிரான்ச்சை கட்டி ஆளணும். சரி தாத்தா, கண்டிப்பா தாத்தா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன சித்ரா, எதுக்கு இப்படி நல்ல வார்த்தை பேசும்போது அபசகுணமா நிறுத்த சொல்ற? காரணம் இருக்கத்த, இந்த வீட்ல கௌதம் யாருன்னு எனக்கு தெரியணும். என்ன என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? கௌதம் இது நிக்கிறானே விஜய், இவனை விட பெரியவன் தானே? இவனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்காம இவனை விட வயசுல சின்னவன் விஜய். கல்யாணம் ஆக போற ஒரே காரணத்துக்காக அவன் கிட்ட நீங்க இவ்ளோ பொறுப்பு கொடுத்தா அப்புறம் ஏன் புள்ளைக்கு இந்த வீட்ல என்ன மரியாதைன்னு கேக்குறேன். இவனும் இந்த வீட்டு வாரிசு தானே? விஜய் எம்டி ஆக்கி கௌதம் மட்டும் நம்ம கம்பெனில ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். இங்க பாரு சித்ரா, என்னமோ கௌதம்க்கு எதுவுமே பண்ணாத மாதிரியும் என் பிள்ளைக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி கௌதம் கிட்டதான் எல்லா பொறுப்பையும் கொடுத்தாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான், கம்பெனி காசை எடுத்து செலவு பண்ணி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எல்லாத்தையும் நஷ்டமாக்கி கம்பெனிய மூடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். இது உனக்கும் தெரியும், இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் மாமா இவனுக்கு இப்படி ஒரு தண்டனைய கொடுத்திருக்காங்க. சரி, தண்டனை கொடுத்தாரு, அதை ஏத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் நானும் ஒரு எம்ப்ளாய் மாதிரி தானே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்காக எப்பவுமே இப்படியேதான் இருக்கணுமா? எதுக்காக என்ன மட்டும் குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? கௌதம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. உன்னை நான் எவ்வளவு தூரம் காப்பாத்தி விட்டு கூட நீ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே தானே இருக்க. இப்ப என்னவோ நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண மாதிரி பேசுற. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? வீட்டில் ஃபாரின் கம்பெனியோட டிசைன் மீட்டிங் நடந்தப்ப கூட டிசைன்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சதுன்னு போய் சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ திருந்திட்டேன்னு நாங்க எப்படி நம்புறது? நல்லா கேளுங்க சூர்யா.